அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கம் இன்றைய வீடியோவில் பார்க்க பார்க்குள்ளது ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தின் முதல் பருவத்தில் புவியியல் புவியியல் பாடத்தில் இருக்கிற அழகு ஒன்று புவியின் உள்ளமைப்பில் இடம்பெற்றுள்ள இறுதியான முப்பத்தி மூணு வினாவிடைகளை பார்க்கலாங்க ஏற்கனவே புவியின் உள்ளமைப்பு தொடர்பான வினாவிடைகளை கடைசி வீடியோ பார்த்துருந்தாங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூம்ல கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூம்ல கிளிக் பண்ணாதான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் எரிமலையினுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா லாவாக்களின் தன்மை மற்றும் அது வெளியேறும் விதம் ஆகியவற்றை பொறுத்து அமையும் எரிமலையுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா லாவாக்களின் தன்மை மற்றும் அது வெளியேறும் விதம் ஆகியவற்றை பொறுத்து அமையும் இரண்டாவது கேள்வி எரிமலைகள் வடிவத்தின் அடிப்பில் மூணு வகை பிரிக்கிறாங்க ஒன்று கேடை எரிமலை ரெண்டு தழல் கூம்பி எரிமலை மூணு பல்சிட்ட கூம்பி எரிமலை மூணாவது கேள்வி கேடை எரிமலை எவ்வாறு உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா சிலிக்காவினுடைய அளவு குறைந்து சிலிக்காவின் அளவு குறைந்து மிக மெதுவாக எரிமலை குழம்பு வெளியேறும் போது தாங்க கேடை எரிமலை உருவாகிறது கேடைய எரிமலைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவாய் தீவில் உள்ள எரிமலை குன்றுகள் தாங்க கேடை எரிமலை அடுத்த கேள்வி தளல் கூம்பு எரிமலை எவ்வாறு உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா மிகுந்த சிலிக்கா கொண்ட மேக்மாவை உள்ளிருக்கும் வாயுக்கள் தடுக்கும் போது தளல் கூம்பு எரிமலை எவ்வாறு உருவாகிறது மிகுந்த சிலிக்கா கொண்ட மேக்மாவை உள்ளிருக்கும் வாயுக்கள் தடுக்கும் போது ஏற்படும் அதிக அழுத்தத்தினால் வாயுக்களும் சாம்பல் தொகை சேர்ந்த ஒரு கலவை மிகுந்த சத்தத்துடன் வளிமண்டலத்துல பலநூறு கிலோமீட்டர் உயரத்திற்கு வெடித்து சிதறும் உருவாகிறது இவ்வாறு எரிமலை தான் வந்து பலநூறு கிலோமீட்டர் உயரத்திற்கு வெடித்து சிதறும் போது உருவாகிறது அடுத்த கேள்வி தழல் கூம்பு எரிமலைக்கு எடுத்துக்காட்டுனாவே அது மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்க எரிமலைகள் தளல் கூம்பு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்க எரிமலைகள் அடுத்த கேள்வி பல்சிட்ட கூம்பு எரிமலை எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாவா பல்சிட்டம் எரிமலை சாம்பல் இந்த மூணும் அடுக்குகளும் மாறி மாறி அடுக்குகளாக படியும்போது உருவாகுது தாங்க பல்சிட்ட எரிமலை பல்சிட்ட கூம்பு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு பல்சிட்ட கும்பு எரிமலைய அடுக்கு எரிமலைகள் எனவும் அழைக்கலாம் ஏன்னா லாவா பல்சிட்ட எரிமலை சம்பளியும் ஏன்னா மாறி மாறி அடுக்குல அமையறதுனால இந்த பல்சிட்ட கும்பு எரிமலைய அடுக்கு எரிமலைகள் என்றும் அழைக்கலாம் பல்சிட்ட கும்பு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்காவில் உள்ள சியாட்டல் நகரத்தின் அருகே உள்ள செயிண்ட் ஏலன் எரிமலை பல்சிட்ட கும்பு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு உள்ள சியாட்டல் நகரத்தின் அருகே செயின்ட் ஏலன் எரிமலை எரிமலைகள் அதன் எரிமலை குழம்பு வெளியேறும் கால அளவினை கொண்டு செயல்படும் எரிமலை செயல்படாத எரிமலை மற்றும் செயலிழந்த எரிமலை என மூன்று வகையை பிரிக்கலாம் ஏற்கனவே எரிமலை வந்து பார்த்தீங்கன்னா மூணா பிரிச்சிருப்பாங்க இப்போ சே எரிமலைகள் வந்து அதன் எரிமலை குழம்பு வெளியேறும் கால அளவை கொண்டு செயல்படும் எரிமலை செயல்படாத எரிமலை மற்றும் செயலிழந்த எரிமலை என மூன்று வகையை பிரிக்கலாம் அடிக்கடி வெடித்து வெளியேற்றும் எரிமலை செயல்படும் எரிமலை அப்போ செயல்படும் எரிமலை எங்க இருக்குன்னா பெரும்பாலுமே பசிபிக் கடற்கரையில் தான் அமைந்திருக்கும் பசிபிக் கடற்கரையில் அதிக செயல்படும் எரிமலை இருக்கிறதுனால அந்த பகுதியை பசிபிக் நெருப்பு அலைன்னு சொல்றாங்க உலகெங்கிலும் சராசரியா ஆறுநூறு நெருப்பு செயல்படும் ஆறுநூறு செயல்படும் எரிமலைகள் இருக்கின்றன பதினைந்தாவது கேள்வி மத்திய தரைக்கடல் பகுதியுள்ள ஸ்டாம்போல் எரிமலை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள செயின்ட் ஓலன் எரிமலை பிலிப்பைன்ஸ் தூயில பினாடோபோ எரிமலை மௌனோலோவா எரிமலை பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமையிலாகும் அதாவது மௌனோலோவான்றது மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயரமுடையது உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலைகள்னாவே மத்திய தரைக்கடல் உள்ள ஸ்ட்ராம்போலி எரிமலை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள செயின்ட் ஆலன் எரிமலை பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள பெனாடபோ மௌனலோவா எரிமலை ஸ்ட்ராம்போலி எரிமலை பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறதுங்க அது டைப்பிங் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க என்ன என்னன்னு இருக்கு அப்போ மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது ஸ்ட்ராம்பொலி எரிமலை அடுத்து செயல்படாத எரிமலைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பல வருடங்களா எரிமலை குழம்பை வெளியேற்றுவதற்கான ஒரு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம எப்போது வேண்டுமானாலும் செயல்படக்கூடிய எரிமலை தாங்க செயல்படாத எரிமலைன்னு சொல்லலாம் இந்த செயல்படாத எரிமலை தமிழ்நாட்டுல சொல்லலாம் நம்ம திருவண்ணாமலை குன்று இருக்குது இல்ல அது வந்து ஒரு செயல்படாத எரிமலைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் செயல்படாத எரிமலைகளை உறங்கும் எரிமலைகள் என்றும் அழைப்பர் செயல்படாத எரிமலைக்கு எடுத்துக்காட்டு இத்தாலியில் உள்ள வெசுவியஸ் எரிமலை உள்ள பியூஜியமா எரிமலை இந்தோனேசியாவில் சிறகோட்டா எரிமலை அடுத்து செயலிழந்த எரிமலை பார்த்தீங்கன்னா வெடிப்பு ஆற்றல் முழுவதையும் இழந்து வெடிப்பதை நிறுத்திவிட்ட எரிமலை தான் செயலிழந்த எரிமலை என அழைக்கப்படுகிறது ஆஹ் செயலிழந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு மியான்மரின் போப்போ ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சரோ மற்றும் கென்யா எரிமலைகள் செயலிழந்த எரிமலை மியான்மரின் போப்போ ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சரோ மற்றும் கென்யா எரிமலைதான் செயலிழந்த எரிமலைன்னு சொல்லலாம் எரிமலை வெடிப்பு பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் அதிகமா காணப்படுதுன்னா எரிமலை வெடிப்பு வளைந்த அல்லது பிளவுப்பட்ட பகுதிகளில் தாங்க அதிக அளவு காணப்படுகிறது உலகின் எரிமலை பிரதேசங்களே முக்கிய நில அதிர்வு பகுதிகளா விளங்குகின்றன உலகில் மூன்று முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள் இருக்குங்க ஒன்று பசிபிக் வலைய பகுதி ரெண்டு மத்திய கண்ட பகுதி மூணு மத்திய அட்லாண்டிக் பகுதி இந்த மூன்று பகுதிகள்தான் முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதியெலாம் இருக்குது என்னென்ன எது எது பசிபிக் வலைய பகுதி மத்திய கண்ட பகுதி மூணு மத்திய அட்லாண்டிக் பகுதி பசிபிக் வலைய பகுதி பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மேற்கு கடலோர பகுதிகள் அமைந்துள்ளது இது குவிய கடல் தட்டின் எல்லை பகுதியில் அமைப்பெற்றுள்ளது இந்த மட்டுமின்றதுல மற்றும்னு வந்திருக்குன்னு டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு பார்த்துக்காங்க உலகில் மூன்றில் இரண்டு பங்கு எரிமலைகள் பசிபிக் வளைய பகுதியில் தாங்க இருக்கு உலகில் எத்தனை பங்கு மூணுல ரெண்டு பங்கு உலகில் மூன்று இரண்டு பங்கு எரிமலைகள் பசிபிக் வலைப்பகுதியில் அமைந்துள்ளதால் இதனை பசிபிக் நெருப்பு வலையம் என்று அழைக்கின்றனர் கண்டத்தட்டுக்கள் குவியும் எல்லைப்பகுதியில் உள்ள மத்திய கண்ட எரிமலை பகுதியில் அல்பைன் மலைத்தொடர் மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் வட ஆப்பிரிக்க புலவு பகுதி ஆகியவை அமைய பெற்றுள்ளன இருபத்தி எட்டாவது கேள்வி மத்திய கண்ட பகுதியில் அமைந்துள்ள எரிமலைகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெசுவேஸ் எரிமலை ஸ்டிராம்புல் எரிமலை எட்னா கிளிமாஞ்சரோ மற்றும் கென்யா எரிமலை மத்திய கண்ட பகுதியில் அமைந்துள்ள எரிமலை வெசுவியஸ் எரிமலை ஸ்ட்ராம்புல் எரிமலை எட்னா எரிமலை கிளிமாஞ்சரோ மற்றும் கென்யா எரிமலை இவை எல்லாமே மத்திய கண்ட பகுதியில் அமைந்துள்ள எரிமலைன்னு சொல்லலாம் ஆச்சரிய ஆச்சரியப்படும் வகையில் என்னன்னு பாத்தீங்கன்னா இமயமலை பகுதியில் எந்த ஒரு செயல்படும் எரிமலையும் இடம்பெறவில்லை மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் கூட ஆகா ஆனாலும் இந்தியாவுல வந்து எங்கெல்லாம் வந்து நிலநடுக்க ஏற்கக்கூடிய ஏற்படக்கூடிய பகுதிகளா இருக்குன்னா இந்த இமயமலை பகுதிகள் தான் சொல்லியிருக்காங்க மத்திய அட்லாண்டிக் பகுதியில் உள்ள எரிமலைகள் விலகி செல்லும் தட்டுகளின் எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கு மத்திய அட்லாண்டிக் பகுதியில் உள்ள எரிமலைகள் குழாய் வடிவ எரிமலை வகையைச் சேர்ந்தது அப்போ மத்திய அட்லாண்டிக் பகுதியில் உள்ள எரிமலைகள் குழாய் வடிவ எரிமலை வகையைச் சேர்ந்தது முப்பத்தி இரண்டாவது கேள்வி மத்திய அட்லாண்டிக் குன்று பகுதியில் அமைந்துள்ள ஐஸ்லாந்தில் செயல்படும் எரிமலைகள் அமைந்துள்ளன ஐஸ்லாந்துல என்ன எரிமலைகள் அமைந்துள்ளதற்கு செயல்படும் எரிமலைகள் மத்திய அட்லாண்டிக் பகுதிக்கான எடுத்துக்கா எரிமலைக்கான எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் எலின் எரிமலை அசோஸ் தீவுகள் இதெல்லாம் மத்திய அட்லாண்டிக் பகுதிகளுக்கான எடுத்துக்காட்டுகளாகும் இதோட இந்த வீடியோ அதாவது புவியின் உள்ளமைப்பில் இருந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சரை இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் போலீஸ் அண்ட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை நோட்டில் எழுதி பாருங்க ஏன்னா எரிமலைகள் டாப்பிக்லேருந்து எதனா ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ எரிமலைகள் வந்து சில பே சில எரிமலைகள் அதனுடைய வகைகளில் மாறலாம் சில கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அதனால அதை எழுதி பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்